வந்துச்சு மூணாவது நாள். சில இடங்கள் சுற்றி பார்க்கலாம்னு சின்ன ஐடியா இருந்தது, ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சது. என்னன்னா காலையில் மழை அதிகமாகவும் மதியத்துக்கு அப்புறம் மழை குறையுது. நான் ஆனால் காலையில் தான் சுற்றி பார்க்க முடியும், ஏன்னா நான் இங்கேருந்து இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் எங்கே நிறுத்தாமல் போனால் டிராஃபிக் எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, சில பேர் அந்த மாதிரி யாரெல்லாம் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண வந்தாங்களோ திரும்பி போகிறாங்கன்னா அவங்களுக்கு டிராஃபிக் கண்டிப்பாக இருக்குது. அதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். ஏதாவது ஒரு சில இடங்கள் நான் என்னால் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். இன்னும் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, குட் பை செஷன் இருக்குது, முடிஞ்சதுனால் திரும்ப ஒரு ட்ரோன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே நிறைய பேர் இருக்கு. It's based out of charcoal, though? The only, it's all wood. Wood? Okay. Put it right in here. Oh, okay. Yeah. So, any way you can control the flame or something? Yeah, there's the dampers. See these? Depending on how much air. So, if you open it up. Okay. You can't really leave it like that, though, because it'll get so hot and it'll okay. just start roaring. So at night I close it right now like this. Okay. இதுல தான் வெண்ணெய் தயாரிக்கறாங்க. என்ன ஊத்துவங்க க்ரீம் ஊத்திட்டு லைக் இத ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இட் டர்ன்ஸ் அவுட் டு பீ பெட்டர். Very hot. Very hot. Guys. So what is this? What's that? The bacon and some sausage. And sausage. ஒரு ஆத்தென்டிக் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்ருக்கோம். ஏன்னா சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சில ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரன் பண்ணுறது என்ன டேசிஸ் தான், இந்தியன்ஸ் தான். ஏன்னா குஜராத்தீஸ் நிறைய இருப்பாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் நிறைய இருக்கணும், டேஸ்டே இல்லாத ஒரு சாப்பாடை கொடுப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு ஒரு அமெரிக்கன் கையால் ஒரு அமெரிக்கன் சாப்பாடு. அமெரிக்கன் சாப்பாடுன்னு சொல்கிறத விட இது ஒரு இங்கிலீஷ்காரங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவ்வளோதான். அமெரிக்கன்ஸ்க்கு தனியாக ஒரு டிஷ் இருக்காருலாம் எனக்கு தெரியாது. இந்த பேன்கேக், ஆம்லேட் இதெல்லாம் தான். இப்போ நல்லா இருந்தது எல்லாமே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. குட்டி ஃபேன். இப்போ அவங்க எங்களை எங்க கூட்டு வந்து விட்டுருக்காங்கன்னா ஒரு ஸ்டோன் பிரிட்ஜ். இந்த ஸ்டோன் பிரிட்ஜ் நாங்க பாக்கணும்னு சொல்லிதான் இந்த சிட்டிக்கு நாங்க வந்தோம். நாங்க இத பாக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க எங்களை இங்க வந்து கூட்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு திரும்ப கிளம்புறாங்க. ரெண்டு பக்கமும் போகலாம். இது ரொம்ப பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் கிடையாது இது, ஆனால் இவங்களுடைய ஒரு அடையாளம் போல். இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் பிரிட்ஜ் இங்கே நியர்பையில் இல்லையா என்னன்னு தெரியல. கூகுள் மேப்ஸில் இந்த சிட்டியை நம்ம தேடினோன்னா இந்த ஸ்டோன் பிரிட்ஜ் தான் காமிக்கிறாங்க. இன்றைக்கி காலனால மழை பெய்யுதுங்கிறனால இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. சொல்லப்போனால் கூகுளுக்கே இப்போ வரைக்கும் இந்த அட்ரஸ் சரியாக தெரியல. நாங்கள் இதை கூகுளில் போடும்போது இந்த இடத்த காமிக்கவே இல்லை, அது வேறு எங்கேயோ கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 5 மைல் டிஸ்டன்ஸில் இருக்க வேறு ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டு போயிடுச்சு. இப்போது இவர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். நாங்கள் நிறைய பார்க்கணும்னு எதிர்பார்த்தோம், அவர் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு, எதையுமே பண்ணல, அட்லீஸ்ட் இதாவது பண்ணிட்டு போப்போம் அப்படின்னு அவரே கூட்டு வந்து விட்டுறாரு. சும்மா சும்மா ஃபோட்டோவில் எடுத்துட்டீங்களா? செம்ம காடு இங்க பாரு, உள்ள எல்லாம் விழுந்து கிடக்குது மரம்லாம்.
தெளிவாக கரடி வரத்துக்குள்ளே போயிடலாம். அது கம்மி, அந்த ஃபோட்டோ கம்மி. அப்போ தான் உன்னுடைய ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து தெரியுதா யாதும் ஒரே சேனலுக்கு யார் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறாங்க?